சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் நடந்து சென்ற பெண்ணின் கழுத்தில் இருந்த 3 பவுன் செயினை பைக்கில் வந்த கொள்ளையர்கள் பறித்து சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. பர்மா காலனியை சேர்ந்த நாகுஜோதி என்பவர் வேலைக்கு தன் வீட்டில் இருந்து நடந்து சென்றபோது பைக்கில் வந்த வாலிபர்கள் இருவர் அவரது கழுத்தில் இருந்த செயினை பறித்து சென்றனர். இதனால் அதிர்ச்சியடைந்த நாகுஜோதி போலீசில் புகார் அளித்த நிலையில் செயின் பறிப்பு தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. மின்னொளியில் ஜொலித்த மதுரை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை இரவிலும் பார்வையிட்ட பொதுமக்கள் ஆர்வத்துடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சியடைந்தனர். புதுநத்தம் சாலையில் 215 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 7 தளங்கள் நவீன வசதிகளுடன் கூடிய கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். அதற்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்ற நிலையில் லேசர் விளக்குகளாலும் வண்ண அலங்கார விளக்குகளாலும் நூலகம் ஜொலித்து காணப்பட்டது. அப்பகுதிக்கு தங்களது குழந்தைகளுடன் சென்ற பொதுமக்கள் நூலகத்தை பார்த்து ரசித்து சென்றனர்.